டெம்போ நான் சொல்லி கொடுத்துருவேன், பண்ணிடுவீங்க, ஆனால் மறந்துடுவீங்க. அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப கவனமாக திருப்பி திருப்பி நான் சொல்லித்தரேன். மறக்க மாட்டீங்களா? சரி, ஓகே, ஞாபகம் வச்சுருவீங்க. ஓகே, ஞாபகமாக வச்சுக்கணும். நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுல கவனமாக இருங்க, மைண்டில் ரீப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஒன்றும் மறக்காமல் இருக்கணும்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட கேட்குறீங்கள, அதை அப்புறம் ரீப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? ஒரு 10 தடவை ரீப்ளை பண்ணிட்டீங்கன்னா மனசில் வந்துடும். கையினால் செய்யாட்டி கூட பரவாயில்ல, அந்த மனசினால் நீங்கள் செய்தீங்கன்னா மனசில் பதிஞ்சுக்கும். அப்புறம் மறந்து போச்சு, நீங்கள் இப்போ இன்றைக்கி விட்டிங்கன்னா அப்புறம் நினைவில் வைக்கிறது சிரமமாக இருக்கும். கையோடு திருப்பி திருப்பி நானும் மீண்டும் மீண்டும் சொல்லித்தருவேன். சரியா? ஓகே, இப்போது ஒரு சின்ன வார்ம் அப் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாமா? ஓகே, எந்திரிச்சுங்க. டான்ஸ் இல்லை, வார்ம் அப் தான். ஓகேயா? ஸ்லோவாக மைல்டாக அப்படியே வந்து ஸ்மைலோட ஒரு ப்ரீத்திங். எப்படின்னு சொல்கிறேன், எவ்வளோ ஸ்லோவாக பண்ணணுமோ அவ்வளோ ஸ்லோவாக மூச்சு ஆழமாக இழுத்து ஆழமாக விடணும். ஓகேயா? கூடவே ஸ்மைல். வெயில் நேரம், அந்த ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு இந்த நாய், கோழி, பறவைகள்லாம் வாய் பிளந்து வாயிலோடி, ஏன்னா அதுக்கு நம்மள மாதிரி வேர்வை சுரப்பி கிடையாது. அப்போது வாய் வழியாக தான் ஹீட்டாக வெளியேற்றணும். நம்மளும் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி பண்ணால் ஹீட்டு குறையும். அப்படியே ஸ்மைலோட என்ன, பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்களே, சிரிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க போல இருக்கு. அது என்ன அப்படி சைடு பறவை மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து நிணநீர் ஓட்டம் நல்லா இருக்கணும். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாமலே நிணநீர் நேரத்தை உடனே நல்லாக்குறதுக்கு என்ன பண்ணணும், தட்டணும், உடம்பு முழுசு தட்டணும். ஓகேயா? அதை பண்ணிவிட்டு நம்ம அமைதியாக உட்காந்து அப்புறம் தியரிக்கு போயிடலாம். ஓகே,
எப்படி நல்ல வார்ம்அப் ஆயிடுச்சா ஓரளவுக்கு? அப்படியே நீங்கள் மூச்சு இழுத்து அப்படியே ஆகாசமாக விட்டுட்டுருக்க, நான் பேச ரெண்டும் சரியாக இருக்கும். ஆனால் நான் மூச்சு விட்டுட்டு இருந்தால் இப்படி பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போது நரம்புகள், அதான் நெர்வ்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இதை பற்றி ஆழமாக பேச போகிறோம். இதை பற்றி பேசுகிறப்போ எனக்கு ஒரு நாள் நான் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன். என்ன இந்த கதை இங்கே தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவை. நான் பொதுவாக போகிறதில்ல எனக்காச்சும், அதுவும் ஒரு ரொம்ப வயலண்ட்டான ஒரு படத்துக்கு போயிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்படி கஷ்டப்படுறத அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்குற எனக்கு மனசே தாங்காது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக சாஃப்டான மனசாச்சா, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது படம் முழுசும் பயங்கரமாக ஒரே வெட்டு குத்துக்கொலை, அதில் என்ன போயிட்டுருக்கு, ஹீரோயின் ஒரு அருமையான ஹீரோயின், அவ்வளோ அழகான ஹீரோயின் ஓடிட்டுருக்கா, வில்லன் பயங்கரமாக ஒரு 10 பேர் பின்னாடி துரத்திட்டே வரான், கொடுவாள் கையில் வச்சுருக்கானுங்க, வில்லன் முன்னாடி வரான் பயங்கர முகத்தோடு வந்துட்டுருக்கான், வந்துட்டு வெட்டப்புற மாதிரி நிற்கிறான், சவுண்டெல்லாம் பட்ட 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 படப்படன்னு சவுண்டு, சவுண்டை வச்சாலே நமக்கு இதே துடிப்பு கட்ட 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 கடக்கன்னு ஏறி அப்படியே டென்ஷன் ஆகி போச்சு. இவ்வளோ டென்ஷன் அப்படி இருக்குது. கடைசியில் அவள் வந்து கீழே விழுந்துட்டான், வெட்ட போயிட்டான். அப்போ எல்லாரும் அப்படியே கவனமாக சீட்டு நுண்ணியில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நானும் அப்படி தான் பார்த்துட்ருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம், நம்மளுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுத, மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு இப்படியே திரும்பி அப்படியே சைடில் பார்த்தேன். சைடில் பார்த்தா எல்லோரும் என்ன மாதிரி தான் இருக்காங்க, எல்லோரும் சீட்டை விட்டு விழுகல, விழுந்தாலும் வந்துடுவாங்க, கத்தி தூக்கிலாம் சிலர் ஏறிடுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு எமோஷன். அப்போது எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறாருங்க. எனக்கு என்ன ஏன் அந்த அளவு லூஸா இல்லை, அவர் படத்தை முன்னாடியே பார்த்துட்டார், ஒன்றுமே புரியல எனக்கு. படத்தை பார்க்குறத விட இந்த அளவோட இந்த ஆளை கேட்டு தெரியலன்னா எனக்கு தலைவலி தீராது. அதனால் இடைவெளி வந்தது. இடைவெளி வந்தோன்னே வெளியே போயிட்டு அந்த ஆள் போயிட்டார், எங்கேயோ காஃபி குடிக்கன்னு போயிட்டார். தேடி பிடிச்சி கூட்டு வந்து, வாங்க சார், இங்கே வாங்க சார். என்ன சார், நாங்கள் எல்லாருமே டென்ஷனாக இருந்தோம், படம் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, நீங்கள் மட்டும் சிரிச்சிட்ருக்கீங்களா சார், படத்தை முதல்ல பார்த்துட்டீங்களா? பார்த்தா கூட நீ சிரிக்க முடியாது, நீங்கள் என்ன இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம் என்ன தெரியுமான்னு அவர் ஒரு சிரிப்பு, என்னங்க திருப்பும் சிரிக்கிறீங்க, என்ன வீரப்பா பரம்பரையோ அப்படின்னு நினச்சா, நான் தாங்க இந்த படத்துக்கு டைரக்டர், நான் டைரக்டர், நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு, எனக்கு கெத்து, நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகுங்க, எனக்கு துட்டு ஜாஸ்தி கிடைக்கும், பேர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை டென்ஷன் ஆகுறது தான் என்னோடய வேலை, கிரியுதா? இப்படி நம்ம அடுத்தவங்க நம்மளை டென்ஷன் ஆகிறோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம டென்ஷன் ஆகும்போதெல்லாம் நம்ம நரம்பு என்னாகும், பாதிக்கும், பாதிக்குமா பாதிக்காதா? அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆகலை, ஏன்னா அவர் கூட உட்காந்துருந்தாரா, கடவுள் கூடவே உட்கார்ந்த மாதிரி, படத்தின் கடவுள் அவர் தானே. அப்புறம் ஓ இது எப்படி, அவர் அப்போ கேட்டுட்டார், நடிப்பு எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்படி நாங்கள் பேசணும், எனக்கு டென்ஷனே ஆகலை. அப்போது நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் ஆகாமல் இருக்கோன்னா என்ன பண்ணணும், பாரப்பா அப்படி போன டைரக்டர் கூட இருக்கணும், தெரியுதா? நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த சைடில் பார்க்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் டென்ஷன் இல்லை, டென்ஷன் இல்லைனா நரம்பு நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி இன்னொன்று பார்ப்போம். ஒரு படத்தில் பொதுவாக அந்த வில்லனை கண்டால் நம்மளுக்கு பிடிக்காது, அதுவும் இந்த கிராமத்து பெண்களை பார்த்து அந்த பாட்டி மாறலாம், வில்லனை ஏச்சுற ஏச்சிருக்க, ஐயா நீனும் துட்டுக்கு தான் நடிக்கிறா, நீனும் துட்டுக்கு தான் நடிப்பு தானே, ஆஹா ரொம்ப அநியாயம் பண்ணுறான், என்னம்மா பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு அவனை ஏசுவாங்க. ஏசுறாங்களே ஏசலையா, நம்மளுக்கே தெரிஞ்சாலும் அவன் மேலே ஒரு கோபம் வெறுப்பு. ஏன் ஹீரோ மேலே நமக்கு ஒரு பாசம் வருது, நடிக்க தானே செய்கிறான், பெரிய வீரனா இல்லை நல்லவனா இல்லை அவனை மாதிரி கடவுள் மாதிரி ஒன்றுமே இல்லை, தொடர்ச்சியாக பார்த்த உடனே மனசில் அப்படி பதிஞ்சிருது, ஆள் மனசில் போய் பதிஞ்சிருது இல்லையா? அப்போது அந்த வில்லனை பார்த்து நம்மளுக்கு வெறுப்பு வருதா வரலையா? வருதில்ல, எல்லாத்துக்குமே கொஞ்சமாவது வருது. சரி, இப்போது ஹீரோவும் வில்லனும் ஒரே ஆள், அப்போது அந்த வில்லனை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? இல்லைங்க, நடிப்பு தானே. அப்போ முதல்ல பார்க்கும்போது நடிப்பு இல்லை, ரெண்டுமே ஒரே ஆளாக இருந்தால் நடிப்பு நல்லா தான் நடிக்கிறான், வில்லனாக நடிக்கும்போது நல்லா நடிக்கிறான், ஹீரோவாக நடிக்கும்போது நல்லா நடிக்கிறான், அதே இது வேறு வேறு ஆள் இருந்தால். சரி, இதே இது நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு குழந்தைங்க ரெண்டு பசங்க இருக்கானுங்க, சரியாக சேட்டை பண்ணுறான், ஒருத்தன் ஒருத்தன் அடித்து தூக்கி கல் அடித்து ரத்தம் வந்துடுச்சு, மூத்த பையன் சின்ன பையனை அடித்தான்,
அக்கா ரத்தம் வந்துடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது பையனுக்கு அடி போடுவீங்க, அதனால் அடித்து துரத்துவீங்களா? அடித்து போட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அணைச்சிக்குவீங்களா? அணைச்சிக்க மாட்டீங்களா? இதே இது பக்கத்து வீட்டு பையன் பண்ணால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு எப்படி பிபி ஏறும், எப்படி ஏறும் சொல்லுங்கள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னது என்னது இல்லை. அப்போது அந்த என்னதுங்கிற உணர்வு நம்மளை என்னமா பாடப்படுத்துது தெரிஞ்சுதா? அதுதாங்க இந்த என்னதுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இது ஏன் வீடு, இது ஏன் புள்ளை, இது ஏன் வீட்டுக்காரி, இல்லை விடுங்க அது விடுங்க அது விடுங்க, அதை சொல்லலை நான். இது ஏன் புள்ளை, இது ஏன் வீடு சரிங்களா? அந்த பக்கம் நான் போகல. சிக்கல் சிக்கல் சிங்காரம் ஆயிரும் ஆச்சுங்களா? ஏன் வீடு, ஏன் புள்ளை, ஏன் காரு, என்னதுன்னு பார்த்தா ஒரு பாசம். நான் ஒரு ஆடு மாடு வளர்த்தா கூட அது மேலே ஒரு பாசம், ஒரு நாய் வளர்த்தா கூட பாசம், என்னதுன்னா ஒரு பாசம் வருதா வரலையா? அடுத்ததுன்னா வேறு தெரியுதா? ஆனால் நம்ம என்ன உண்மையிலே நாமளே நாம இல்லை, உண்மையாக இல்லை என்னத்தை நம்ம பார்த்தோம்ல, நம்ம உடம்புக்கே நம்ம சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் இந்த கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி எப்படி நமக்கு ஏன் நேரம் போகாமல் போய் படத்தை பார்த்து டென்ஷன் ஆகுறோம், நேரம் போகலன்னு தானே, இதேமாதிரி கடவுளுக்கு நேரம் போகலன்னு நம்மளே டென்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா? கடவுள் என்னென்னா, கடவுளுக்கு எத்தனை தொழில், மூணு தொழில் சொல்லுவாங்களா, என்னெல்லாம் அது? வாக்கள், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு, அதுக்கு மேலே என்ன அட்வான்ஸ், இது வந்து எல்கேஜி, அட்வான்ஸ் கேஜி இருக்கா, அது என்னது? ஆ, அது தாண்டி போகலையா? பாருங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க கரெக்டாக, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். புரியுதா? மறைத்தல், அருளுதல். நம்மக்கிட்டெல்லாம் கடவுள் மறைச்சிட்டு நான் நான்கிற எண்ணத்தை உள்ளே போட்டு வச்சுட்டார். அதனால தான் நம்ம சண்டை போட்டு கிடக்கிறோம். ஏன் மதம், மதங்கிறது ஒன்றும் இல்லை, ஏன் மதம், ஏன் புள்ளை, ஏன் வீடு, ஏன் நாடு, ஏன் மொழி, அதே மாதிரி ஏன் மதம், இப்படி பேசுகிறப்போ நம்மளுக்கு சென்சிட்டிவாக சண்டை போடுற குணம் வருது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா சண்டை வருமா? வராதில்ல. இந்த என்ங்கிற உணவை போட்டிருக்கான். ஆனால் இந்த மறைத்தல், கடவுள் நம்மளுக்கு மறைச்சிட்டாரு, நான்கிற சிப்பத்துக்கு உள்ளே போட்டுட்டாரு, அதனால தான் நம்மளுக்குள்ளே இவ்வளோ சண்டை போடுறோம். ஆனால் யார் தேடுறானோ, ஞானத்தை யார் தேடுறானோ, அவனுக்கு விலைக்கு விட்டுறாரு. நீன்னு ஒன்றுமே கிடையாது, நீன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே நான் தான். இந்த உடல் அது இறைவன் தான், இந்த இது இறைவன் தான், என் எதிரியும் இறைவன் தான், நானும் இறைவன் தான், மாற்று மதத்தவனும் இறைவன் தான், நானும் எல்லா இடத்துலையும் இறைவன் தான். இறைவன் இல்லாமல் நாமன்னு எதுவுமே கிடையாது, உண்டா இல்லையா? இதை தெரிந்தவனுக்கு அருளப்பட்டவன் தெரிந்து கொள்கிறான், தேடுகிறவனுக்கு அருளப்படுகிறது, தெரியாதவன் சண்டை போட்டுட்டு கிடக்கிறான். புரிஞ்சிச்சா? இதை புரிஞ்சிட்டிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு பிபி ஏறாது, டென்ஷன் வராது, அப்போ மனசு அமைதியாக இருக்குமா, சாந்தமாக இருக்குமா? அப்போ வந்து என்னாகும், நரம்பு வந்து அமைதியாக இருக்கும். சரியா? சரி, இப்போ வந்து அடுத்த அப்போ நரம்புனா என்ன உணர், இந்த உலகம் இருக்குங்க, இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், உலகம் இருக்க நம்மளுக்கு எப்படி தெரியுது, எப்படி தெரியுது சொல்லுங்கள். பின்னாலேருந்து கொஞ்சம் பேசினேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கேட்குதுங்கிறது எனக்கு ஒரு அத்தாரிட்டி, நீங்கள் கேட்குறீங்கங்கிறதுக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குறதுங்கிறதுக்கும் பின்னாடி இருந்து கொஞ்சம் குரல்கள் உயர்ந்து வர வேண்டும், உங்களுக்கு குரலை உயர்த்தி பேசுங்கள் பின்னாடி இருந்தது, அப்போ தான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? சரி ஓகே. அப்போது அந்த என்ன சொன்னோம், அந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்குறோம், எதனால் பார்க்குறோம், உலகம் இருக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கள். கண்ணால் தெரியுதா, ஐம்புலனால் தெரியுதா? கரெக்டு. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், வாயால் பொருள்களை சுவைக்கிறோம், மூக்கால் நுகர்றோம், தொடு உணர்வின் மூலமாக உணர்கிறோம், ஐம்புலன்கள் மூலமாக எல்லாத்தையும் உணர்கிறோம் இல்லையா? சரி, உலகம் இருக்குது, ஐம்புலனும் இல்லைன்னா உணர முடியுமா? முடியுமா? உலகம் இருந்து நம்ம உணரலைன்னா உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? இல்லை, நமக்குள்ளே அந்த உயிர் காற்று இல்லைன்னா பண்ண முடியுமா? உயிர் காற்று இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவும் உலகம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஐம்புலன் வேணுமா வேண்டாமா? இதே மாதிரி உடம்புல உலகத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது, அந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் எப்படி பார்க்குறோம், உணர்வுகளாகத்தான் பார்க்குறோம். நமக்கு மனசுக்குள்ளே எல்லாமே பதியிறது உணர்வாக தான் பதிஞ்சிட்ருக்கு, உணர்வுகள் அப்படிதான். சரி, இப்போ கண்ணால் ஒரு பொருளை எப்படி பார்க்குறீங்க, கண்ணால் பார்க்குறீங்களா, கண்ணால் பார்க்குறீங்களா? கண் இருந்தால் மட்டும் போதுமா? எப்படி தெரியும், பொருள் தெரியும்னா என்ன வேணும், கண் வேணும், அப்புறம் மூளை, கண்ணை புரிந்து கொள்ள மூளை வேணும், மூளைக்கும் கண்ணுக்கும் இடையில் என்ன வேணும், லிங்க்கு, நரம்பு.
அப்போ கண் வேணும், நரம்பு வேணும், மூளை வேணும், மூணு சேர்ந்தால் தான் பொருளை பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு புலனோடையும் நரம்பும் மூளையும் இணைக்கப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கா? அப்போ இந்த நரம்பு நல்லா இருந்ததுனா தான் இந்த உணர்வுகளை கரெக்டாக வச்சுக்க முடியும், சரியா? ஓகே. அடுத்தது ஒரு இயந்திரம் இருக்குதுன்னு வைங்க, மிஷின். அது எப்படி சுற்றுது? ஒரு ஒரு சக்கரம் சுற்றிச்சுன்னா அதுக்கு லிங்க் வச்சு அத்தனை சக்கரமும் சுற்றுதா சுற்றுமா? சரி, உடம்பு எப்படி லிங்க் இருக்குது, சக்கரமாக இருக்குது? தலையிலிருந்து கால் வரைக்கும் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது? சக்கராசு விட்டுருங்க, எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது? நரம்பு மூலமாக இயங்கிகிட்ருக்கு. சரி, ஒவ்வொரு உணர்வுகளையும் எப்படி நடந்துட்டுருக்கு, எப்படி உணர்வுகள் எப்படி உடலில் செயலாட்டுது? ஹார்மோன்ஸ், ரசாயனம். இப்போது காக்கா இருக்குது, காக்கா வந்து காக்கான்னு கத்துது. ஒரு தரம் காக்கான்னு கத்துனா எந்த காக்காவும் வரல, ஏதோ ஒரு எற வந்ததுன்னா காக்கா காக்கா காக்கானா எல்லா காக்கும் ஓடி வந்துடுது. அப்போ அதுக்குள்ளே ஒரு பாசை இருக்குது, பல விதமாக அதனுடைய வாய்ஸில் மாடலேஷன் காமிக்குது. அதே மாதிரி நமக்குள்ளே பிட்யூட்டரின்னு ஒரு சுரப்பி இருக்கா? பிட்யூட்டரி சுரப்பி தெரியுமா எங்கே இருக்குது? உள்ளே இருக்கா? எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்மளை பார்த்தோம். அந்த சுரப்பிலே எட்டு விதமான ஹார்மோனை சுரக்குது. ஒரு ஹார்மோனை சுரந்தா அட்ரினல் வேலை செய்யும், ஒரு ஹார்மோன் தெரிஞ்சால் தைராய்டு வேலை செய்யும், இன்னொரு ஹார்மோன் வேலை செய்தால் பாராதைராய்டு வேலை செய்யும். ஓகேயா? இப்படி ஒன்று ஒன்று இயக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹார்மோனும் அது சுரக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு ஹார்மோன் வந்து இது சுரக்குது. சரி, அட்ரினல் சுரந்தாச்சு. அட்ரினல் சுரந்த உடனே என்ன நடக்கும்? இன்சுலின் சுரக்க நின்றும், கிளைக்கோஜின்லேருந்து குளுக்கோஸு பாடியில் இறங்கும். இவ்வளோ எல்லா நிகழ்வுகளும் எது மூலமாக நடக்குது? ரசாயன கிரியை, ஹார்மோன். இது மூலமாக தான் உடம்பில் அத்தனை செயல் நடக்குது. நடக்குதா? இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குது நரம்புகள், இருக்குதா இல்லையா? சரி, அப்போது அதாவது இந்த சுரப்பிகள் வந்து நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க, தெரியுமில்ல? அதாவது கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகள், இரத்த குழாய் இல்லாமல் டைரெக்டாக இரத்தத்தில் அப்படி கசியும், தெரியுதா? இப்போது பேங்க்ரியாஸ் இருக்குல்ல, பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்குதா? அது வந்து எப்படி சுரக்குது? நாளமுள்ள சுரப்பியா நாளமில்லா சுரப்பியா? அது நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லாத சுரப்பியாகவும் செயல்படும். இரண்டு விதமாக செயல்படக்கூடிய ஒன்று இருக்குது. ஒன்று நாளத்தோடு செயல்பட்டு இறப்பைக்குள்ளே என்ன அனுப்புவோம்? பெப்சின் அனுப்புவோம். இன்னும் கூட ஒரு அமிலம் அனுப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் இரத்தத்துக்குள்ளே இது இன்சுலின் அனுப்புவோம். ஓகே. அப்போது இப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ இதுக்கெல்லாம் இப்போது நம்ம உடலை இயக்க வைக்கிறது எது? நாம் இயங்குறோமா அதுவாக இயங்குதா? அந்த இயங்கத்துக்கு ஆதாரம் எது? ஆன்மாவா? ஆன்மா இங்கே இருக்குங்க. சரி, நம்மளுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஆள் மனது, அந்த ஆள் மனது நம்மளை இயக்குதா? அந்த ஆள் மனதில் இருக்க எண்ணம் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் அடுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எப்படி சொல்கிறது? நாம் பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னா நமக்கு நம்பிக்கை வரல, அடுத்தவங்க பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப அழகாக பேசுகிறேன்னா நமக்கு சந்தோஷமாகுதா இல்லையா? அப்போ அடுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம மனசு இருக்குது. இது ஆப்போசிட் செக்ஸ். ஒரு பொண்ணு பார்த்து நம்மளை ஏதாவது சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாகுது, ஆள் மனசில் போய் டச் ஆகுதா? நம்ம சொன்னோம்னா நமக்கு நாமளே என்னத்தை சொன்னாலும் நின்று தன்னம்பிக்குள்ளவன் தைரியம் உள்ளவன் என்னத்தை சொன்னாலும் பாடி நமக்கு நம்ப மாட்டேங்குது, நான் அடுத்தவங்க சொன்னால் நம்புது. ஆச்சுதா? அதுதான் பாரதி சொன்னார், காற்றினில் ஏறி விண்ணையும் சாடுவேன் காதல் பெண்களின் கடைக்கண் பார்வையில் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆச்சுதா? சரி, ஓகே. அதுக்கும் காரணம் என்னது? ஹார்மோன் தான். எண்டோ எங்கே என்ன இருக்குது? இந்த ஈஸ்ட்ரோசன், ஜென்ஸுக்கு வந்து டெஸ்ட்ரோசோன், லேடிஸ் வந்து ஈஸ்ட்ரோசோன். ஒன்று டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அது, அப்புறம் பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன். இது ரெண்டும் இருக்கிறதுனால அதுக்குரிய வேலைகளை அது காமிக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் இயற்கையான ஒரு செயல்பாடுகள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? அப்போ ஓகே. இப்போது இந்த நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணும். உடம்பில் ரெண்டு இடத்துல கரண்ட் இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமா? எங்கெல்லாம் கரண்ட் இருக்குது? மூலாதாரத்திலையா கரண்ட் இருக்குது? என்னங்க எதுக்கு எடுத்தாலும் மூலாதாரம், சக்கரம், நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியுது, அப்படிதான் சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. எப்பவும் அதையா சொல்லிகிட்டே இருப்போம், எப்பவுமா டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், சரிங்களா? அதனால் இப்போ எங்கே இருக்குன்னா இதயத்தில் இருக்கும். இசிஜி எங்கே எடுக்கிறோம்?
பேஸ் மேக்கர் இயற்கையாகவே ஒரு பேஸ் மேக்கர் உள்ளே இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லை. அதுதான் இங்கே ஒரு கரண்ட் இருக்குது, பயோ கரண்ட். இன்னொரு கரண்ட் எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. அது என்ன எடுப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இஇஜி. இஇஜினா என்னம்மா சொல்லுங்கள்? எலக்ட்ரோ எமோஷ்னல் கிராபி. எலக்ட்ரோ என்டஃபலோகிராம். ஓகே, தலையில் வரக்கூடிய அந்த வேவ்ஸை அளக்கிறது. இசிஜி வந்து ஹார்ட்டில் வர்ற பீட்டை அளக்கிறது. ஓகேயா, ரெண்டும். அப்போது இந்த தலையில் வர்ற வேவ்ஸை பொறுத்து ஹார்ட் வேவ்ஸும் மாறும், ஹார்ட் பீட்டும் மாறும். அப்போ எல்லாத்துக்கும் இந்த கம்ப்யூட்டர், தலையில் இருக்க கம்ப்யூட்டர் தான் எல்லாத்தையும் பண்ணுது. அப்போ தலையில் வந்து அந்த இஇஜி ஜாஸ்தி, அதாவது அந்த பீட்டு ஜாஸ்தி. அது பீட்டு ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பீட்டா வேவ்ஸு, ஆல்பா வேவ்ஸு, டெல்டா வேவ்ஸு, தீட்டா வேவ்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போது இதில் நம்ம மெயினாக பீட்டாவில் இருக்கும். பீட்டா வந்து இதில் 14 ஆரம்பித்து 40 அப்படி போகுதுன்றாங்க. ஓகேயா, டென்ஷன் ஜாஸ்தி ஆக ஆக பீட்டு ஜாஸ்தியாகிட்டே போகும். பீட்டு ஜாஸ்தி ஆக ஆக என்னாகும்? உடம்பு கெட்டு போகும். அப்போது ஆல்பா வேவ்ஸுங்கிறது 14-7 வரைக்கும். இந்த வேவ்ஸில் இருந்தால் நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும். இருக்குமா? நல்லா இருக்குமா? அப்போ நம்ம மனசு முதல்ல வந்து இதில் வருவோம். மனசு அமைதியாக இருந்தால் வேவ்ஸ் என்ன இருக்கும்? மூளையில் கம்மியாக இருக்கும், ஆல்பா வேவ்ஸில் இருக்கும். ஆல்பா வேவ்ஸில் இருந்தால் என்னாகும்? மெதுவாக அமைதியாக இருக்கும், நரம்பு மண்டலம் அமைதியாக இருக்கும். அப்போ சாஃப்டாக இருக்கும், எனர்ஜி நிறைய சேவ் ஆகும். உங்கள் பாடியில் பயோ மேக்னெட்டிக் அதிகமாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உங்களோட சிந்தனைகள் வந்து அந்த வேவ்ஸ் கம்மியாக ஆல்பா வேவ்ஸில் இருந்தால் உங்கள் உடம்பில் எனர்ஜி வந்து நிறைய பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே வரும். உங்களுள்ள பயோ உங்கள் மேக்னெட்டிக் உங்கள் உடம்பில் ஜாஸ்தி இருக்கும். உங்களோட ஆரா வந்து இப்படி பெருசாகிட்டே போகும். தெரியுதா? அந்த எனர்ஜி உங்களை பார்த்தா ஒரு எனர்ஜி தெரியும். அவ்வளோ தெரியணும்னா என்னாகணும்? உங்களோட வேவ்ஸ் கம்மியாக இருக்கணும். மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, டென்ஷனாக இருந்ததுன்னா உங்களோட வேவ்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருந்தால் என்னாகும்? எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நாலு முழுசும் யோசிக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு நைட்டெல்லாம் ஒரு தொட்டியிலிருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகிட்டே இருந்துன்னா ஒரு தொட்டி தண்ணியும் ஒழுகி போயிடுமா? அதே மாதிரி தான் நாலு முழுசும் எதையாவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜியை சேவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கக்கூடாது, சும்மா அதையும் இதையும் யோசிக்கக்கூடாது. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு சொல்லலையோ, ஒரு சின்ன கதை. எப்படி பண்ணால் ஒரு மனுஷன் வந்து 1 crore கடன் வாங்கிட்டான் ஒரு ஆள்கிட்ட, ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கிட்டான். ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கினா என்ன ஆகும்னு தெரியல, போட்டு போட்டு ஆளை எழுத்து உள்ளே போட்டுட்டானா காசு தரமாட்டான் அவ்வளோ ஈஸியாக. நாளைக்கு டியூ டேட்டு கொடுக்கணும், ஒரு பைசா கூட ரெடி ஆகலை. படுக்கையில் உருண்டு உருண்டுட்டே கிடக்கிறான். உன் ஒய்ஃபு பக்கத்தில் படுத்துட்டுருக்கு, என்ன என்ன சார் பிரச்சனை, என்ன ஆச்சுப்பா உனக்கு அப்படின்னு கேட்குது. அப்போ சொல்கிறான், இப்படி நாளைக்கு ஒரு டியூ 1 crore கொடுக்கணும், ஒன்றுமே ரெடி ஆகலை. நான் நிறைய ரெடி ஆயிரும், பெருசாக லாபம் வந்துடும், தொழில் செய்தெல்லாம் சம்பாதிச்சாலும் என்னென்னமோ கற்பனை பண்ணேன், ஒன்றுமே இல்லை, கெட்டுறதுக்கே வழி இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்படியா அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? அந்த ஆளோட நம்பர் கொடு, மணி நைட் மணி 12 அந்த ஆளோட நம்பர் கொடு. நம்பர் கொடுத்தாச்சு. இந்த அம்மா ஃபோன் எடுத்துச்சு. அதாங்க, நான் அந்தங்க சரவணனோட வீட்டுக்காரி பேசுகிறேன், அவர் உங்கள்கிட்ட 1 crore கடன் வாங்கியிருக்கிறான். ஆமாங்க ஆமாங்க, நாளைக்கு கூட தான் டியூ டேட்டுங்க, கொண்டு தரேன். நாளைக்கு அல்ல கொண்டு வந்துடுவீங்கல்ல? இல்லைங்க, பணம் ரெடி ஆகலை, ரெடி ஆன உடனே கொண்டு வருவோம், அமைதியாக இருங்கன்ட்டு ஃபோனை வச்சிருச்சு. என்ன ஆச்சுது? இப்போது இந்த ஆள் அமைதியாகிட்டார், அந்த ஆள் உருண்டு உருண்டு கிடக்கிறாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். தெரியுதா? முடிய முடியல, அவ்வளோதான், கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஏன் ஓடணும்? நேரடியாக ஃபோன் பண்ணி என்னால் நாளைக்கு கொடுக்க முடியாது, ரெடியானவனே தரேன் முடிஞ்சு வச்சா. இப்படி தாங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு குறுக்குழி. ஓகே, அப்போது இந்த நல்ல ஐடியாவாக தெரியுதோ, செம்ம ஐடியா. அப்போது இந்த மாதிரி நம்ம அமைதியாயிடணும், ஏதோ ஒரு வகையில் முடியினா செய்யணும், இல்லாட்டி செய்யாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. தலையில் வைக்கக்கூடாது, இறக்கிடுங்க. தலையில் இருந்துட்டு இருந்தால் சுமையை தலையில் வைக்கக்கூடாது. இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, ஒரு பாட்டியம்மா பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்புறம் தலையில் மூட்டை வச்சுருந்தாம்மா. ஏம்மா மூட்டைனா? எனக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கேன், மூட்டைக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு. நீ எடுத்தாலும் எடுக்காட்டியும் பஸ் தாம்மா சுமக்குது, இறக்கி வைம்மா.
அதுதான். அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அப்பப்போ இறக்கி வச்சுருங்க, தலையில் வைக்காதீங்க, அப்போ சரியாயிடும். ஓகேயா? அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் உங்கள் நரம்பு நன்றாக இருக்கும், உங்கள் நரம்பு மண்டலம் நன்றாக இருந்தால் உங்கள் உணர்வுகள் நன்றாக இருக்கும். சரியா? அப்போ மனசு அமைதியாக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுவோமா? தியானம் பண்ணால் என்னாகும்? வேவ்ஸ் கம்மியாகும். வேவ்ஸ் கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக ஆல்பாக்கு போகும். ஆல்பாக்கு போனால் எண்ணங்கள் கம்மியாகும்போது, எண்ணங்களோட வேகம் கம்மியாகும்போது என்னாகும்? தாட் பெர் செகண்ட் டிபிஆர்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளவுக்கு நீங்கள் பெரிய ஆள். மனசு மெதுவாக யாருக்கு ஓடுதோ, யாருக்கு மூச்சு காற்று நல்லா ஆழமாக ஓடுதோ அவங்க ஞானி. அப்போது நீங்கள் மனசில் டென்ஷன் ஆகிடுச்சு, உங்களால் மனசெல்லாம் நிறுத்த முடியல, ஒரே டென்ஷன், ஒன்றுமே பண்ணாதீங்க. ஒருமே உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து, இந்த டென்ஷனால் ப்ரெஷர் வருதுன்னா ரொம்ப ஈஸியான வழி, ப்ரீத்திங், லாங் டீப் ப்ரீத்திங். ஏதாவது ஒரு பிரச்சனை டென்ஷன் ஆச்சுன்னா அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத்திங் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுத்தோம்ல, எப்போ அடிக்கடி ஒரு வேலை முடிஞ்சவுடனே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லாங் ப்ரீத்திங். அப்படி இந்த தம் அடிக்கிறவங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க உண்மையில் ரொம்ப அப்படியே ஜாலியாக அப்படி ப்ரீத்தி இப்படி விட்டுட்ருப்பாங்க. அது சுருள் சுருளாக விடுவாங்க. அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் தம் அடிக்காமலே அடித்த மாதிரி ஆழமாக உட்காந்து மூச்சு இழுத்து விடுங்க. ஸ்மெயிலோட மூச்சு இழுத்து, ஒரு வேலை, ஒரு டென்ஷனான வேலை முடிஞ்சிச்சா அப்பா விடுங்க, எல்லா டென்ஷனும் அதோடு போட்டு. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்னாடி, முடிக்கும் முன்னாடி ஆழமான முழிச்சு இழுத்து விட்டிங்கன்னா உங்களோட நரம்பு மண்டலம் அமைதியாக இருக்கும். அப்போ உங்களோட எனர்ஜி சேவ் ஆகும். அப்போ நீங்கள் பாசிட்டிவ் பர்சனாக இருப்பீங்க. ஓகேயா? ஆ, அப்போ எண்ணங்கள், இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீத்திங். எப்போ நீங்கள் லாங் ப்ரீத்திங் எடுத்தீங்கனாலும், டீப் ப்ரீத்திங் எடுத்தீங்கனாலே பிரெயினுக்கு நிறையா ஆக்சிஜன் போகும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பப்போ ப்ரீத்திங் எடுத்துங்க, ஒன்று. அப்புறம் தியானம் பண்ணணும், ரெண்டாவது. ஓகேயா? அடுத்தது, இது நல்லா இருக்கிறதுக்கு நம்ம அடுத்தால் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னது? அது உணவு. உணவு வந்து நாம் ஒன்று, திருவள்ளுவர் வந்து மருந்துன்னு 10 அதிகாரம் சொல்லியிருக்கார், 10 குறள் சொல்லியிருக்கார். 10 குறளில் 7 குறள் வந்து உணவை குறைச்சலாக சாப்பிடு, திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போட்டி உண்ணின். சாப்பிட்டது தீரணும், அதாவது பசிச்சா ஒன்றுன்னு பாஸ்கர் ஐயா சொல்கிறாருல, சாப்பிட்டது செரிமானம் ஆகாமல் தொட்டா பாவம். என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் அழகாக இருந்தாலும் சாப்பாடு, என்ன தான் சுவையாக இருந்தாலும், பசிக்காவிட்டால் சாப்பாடை தொடுவது பாவம், அது உடலுக்கு செய்யக்கூடிய கேடு. பசி ருசி அறியாதா? அது தப்பு. பசி தான் ருசி அறியும். பசி இது இல்லாதப்போ ருசி இருக்காது, உண்டா இல்லையா? எந்த பிரியாணியோ இல்லாட்டி அறுசுவை உணவோ எதுவோ பசி இல்லைன்னா சுவைக்குமா? பசி இருக்கப்போ பழைய சாதம் கூட என்னம்மா சுவையாக இருக்குது இல்லையா? அப்போ பசி தான் ருசி அறியும். பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க. சரி, என்ன ஒன்று, பசியார உண்பது மனசார உண்பது வயிறார உண்பது, இதில் எது கரெக்டு? பசியார உண்பது. மனமார உண்பது வயிறார உண்பதுன்னா என்ன? ஆசதீர உண்பது வந்து மனசார உண்பது, அப்புறம் இது வந்து வயிறார்னா வயிறு ஃபுல் பண்ணுறது. நம்ம உடம்பில் முக்கியமாக ஒரு 3 பகுதி நம்ம அதிகமாக பயன்படுத்துறது. ஒன்று என்னென்னா வயிறு. வயிறு வந்து 100%க்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இருக்க சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸ்டென்ஷன் போட்டு விரித்து வச்சுருக்கோம். இந்த லங்ஸ் ஒன்று இருக்குல்ல, 30% கூட யூஸ் பண்ணுறதில்ல. எந்த யாருக்காவது முழுசாக உங்கள் லங்ஸை ஃபுல்லாக மூச்சை இழுத்து பயன்படுத்தியிருக்கீங்களா? ப்ரீத்திங் பண்ணால் ஒழிய, நாமளாக பண்ணால் ஒழிய, நம்ம லங்ஸு இப்படி தானே போயிட்டுருக்கு, இப்படி தானே இவ்வளோ தானே போகுது, ஒரே ப்ரீத்திங் இழுத்து பாருங்கள். அப்போது லங்ஸை வந்து முழுசாக பயன்படுத்த மாட்டேங்கிறோம், வயிறை முழுசாக பயன்படுத்துகிறோம். 30% கூட லங்ஸை பயன்படுத்துறதில்ல. மூளையை எவ்வளோ பயன்படுத்துகிறோம்? 5% கூட பயன்படுத்துறதில்லன்னு தான் சொல்கிறாங்க. அதில் முழுசுமாக பயன்படுத்தினா மூளையில் இன்னும் என்னென்னமோ சாதிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வேண்டாத யோசனை பண்ணி மனசை நினைப்பதுனால அது வேஸ்ட்டாக, யூஸ் இல்லாமல், பயன் இல்லாமல் வீணாக இருக்குது. ஓகேயா? அப்போது
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பாடை குறைய சாப்பிடணும். ஒன்று, அளவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் களிப்பேர் இறையான் கண் நோய். புரியுதா இதுக்கு அர்த்தம்? புரியுதா? அளவாக சாப்பிட்றன்ட்ட சந்தோஷம் நிற்குமா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றன்ட்ட துன்பம் நிறைஞ்சிருக்குமா. அப்போ அளவாக சாப்பிடணுமா? பசியார உண்கிறதுனா எப்படின்னா, அப்படியே சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பசி நின்றும் இல்லை, அப்போ நிறுத்திடணும். திருப்பி பசிச்சா திருப்பி சாப்பிட்டுக்கலாம், என்ன அவசரம் இல்லையா? அப்படி அளவாக கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நம்ம ஒன்று சொல்லட்டுமா, நம்ம உடம்பில் உள்ள எனர்ஜி, நம்ம சேமித்து வச்ச அத்தனை சக்தியும் திருப்பவும் செரிமானத்துக்கு 75% போயிடுது. தெரியுதா? நம்ம நாட்டில் சம்பாதிக்கிற எல்லா காசில் 80% வந்து மில்ட்ரிக்கு போயிடுது. அதே மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிற எனர்ஜியில் 75% திருப்பியும் செரிமானத்துக்கே போயிடுது. அதில் என்ன வயசுட்டு திருப்பி அந்த சைக்கிளிங் தான் நடக்குது. ஏதோ 10%, 5%ல நம்ம மீதி மற்ற வேலைகளை பார்த்துட்ருக்கோம். சாப்பாடை குறைச்சி அந்த எனர்ஜியெல்லாம் மிச்சமாகுமா? அதான் சரி. அப்போது சாப்பாடை எவ்வளோ கம்மி பண்ணுவீங்களோ அவ்வளோ கம்மி பண்ணணும். தெரியுதா? உண்டி சுருங்குதல் அப்படியா? அப்போ ஆண்களெல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு தொப்பையை இப்படி பெருசு பண்ணி வச்சுக்கலாமோ? அந்த அனைவருக்கும் அழகு, மானிடருக்கு அழகு. ஓகேயா? அப்போது எவ்வளோ குறைச்சி சாப்பிட்றோமோ அவ்வளவு நல்லது. அதாவது இன்னும் சில குரல்லாம் இருக்குது, எல்லாமே உணவு பற்றி தான். உணவு குறைவாக உண்பது எவ்வளவு நல்லதுங்கிறது திருப்பி சொல்லியிருக்கார். ஒரு குரல் வருமே, எனக்கு பண்ணா வரல விடுங்க. ஓகே, அப்போ ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். உணவு முதல்ல குறையா சாப்பிடணுங்கிறது அதில் மொத்த கான்செப்ட். அதுக்கப்புறம் இனி ஒன்று, என்ன ஒன்று உணவை பார்க்கணும், நம்ம சாப்பிட்ற உணவோட தரம். BH7 தெரியுமா? BH7 அதாவது சமநிலைன்னு சொல்லுவோம். காரத்தன்மை, அமிலத்தன்மை, ஆல்கலின் ஃபுட்டு, ஆசிட் ஃபுட்டுன்னு ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுமே இணைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், சமமாக இருக்கணும். அது BH7 வந்து அது கரெக்டாக இருக்குது, நீர் வந்து சரியாக இருக்கும். ஆசிட் ஃபுட் ஜாஸ்தியாச்சுன்னா பிஹெச் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலாம், சாப்பாடு ரைஸெல்லாம் எடுத்தோன்னா பிஹெச் வந்து 3-2 இந்த மாதிரி இருக்கும். ஆசிட் ஃபுட்டு ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது, அதுதான் நம்ம வந்து சோம்பல் படுத்தக்கூடிய உணவு. ஆல்கலின் ஃபுட்டுனா என்னது? அமில காரத்தன்மை உள்ள உணவுனா விட்டமின்ஸு, மினரல்ஸு. இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதில் இருக்குது, எதில் அதிகமாக இருக்குது? காய்கறியில், பழங்களில், கீரைகளில், இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன இருக்குது? முழுசுமாக அதிகமாக 90% வந்து அசிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம உணவில் பிரச்சனையே. தெரியுதா? அது உள்ளது நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் அந்த தவிடு இருந்தால் அதில் கொஞ்சம் சக்தி இருக்கும், அந்த தவிடை கூட தூரப்போட்டு பியூர் கார்போ. நீங்கள் வெள்ளைச்சக்கரை எடுத்தீங்கன்னா பியூர் கார்போ, ரைஸ் எடுத்தீங்கன்னா பியூர் கார்போ, மைதா எடுத்திங்கன்னா பியூர் கார்போ. இப்படி வந்து வெள்ளி கார்போவை எடுத்துகிட்டே இருந்தால் உடம்பு எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும். ஓகேயா? இது வந்து இதில் ஆன்மீகத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சாத்வீக உணவு, ராஜோச உணவு, தாமச உணவுன்னு சொல்லுவாங்க. தாமச உணவுன்னா என்ன? தாமச உணவு தெரியுமா? தாமச உணவு சோம்பலை உருவாக்கக்கூடியது, மந்தத்தை உருவாக்கக்கூடியது தாமச உணவு. எதுலாம்? இந்த புளிச்சு போன தயிர், புளிச்சு போன சோறு, புளிச்சு போன இட்லி தோசை, இந்த புளிப்பு அதிகமாக உள்ள உணவுகள், இந்த கார்போ அதிகமாக உள்ள உணவுகள் எல்லாமே உங்களுக்கு மந்தத்தன்மை தான் உருவாக்கும். சோறே மந்தத்தன்மை தான் உருவாக்கும். ஆச்சுதா? அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா மந்தமாக தான் இருக்கும். அப்போ இந்த மந்தத்தன்மை உணவு வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை என்ன பண்ணோம்? மந்தமாக வச்சுருக்கோம். அடுத்தது என்ன ஒன்று? ராஜோ, அது வந்து காரம் உள்ள உணவு. இந்த பூண்டு, பச்சை மிளகா, அது இதுன்னு நிறைய கிராம்பு, இது எல்லாமே காரம் உள்ள உணவு வந்து நரம்பு வந்து அப்படி முறுக்கும், அது வந்து மந்தமாக்கும், இது நரம்பு முறுக்கும். சரிதா? ராஜோ உணவு. நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, நல்ல லீஃப் எடுத்திங்கன்னா, வெஜிடபிள் எடுத்திங்கன்னா, நட்ஸ் எடுத்திங்கன்னா அமைதியாக இருக்கும் நரம்பு, அமைதியாக காமாக அழகாக இருக்கும்.
அப்போ எந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த உணவு நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா வச்சுருக்கணும்னா நல்ல உணவு எடுத்துக்கணும். ஆச்சுதான், இதை புரிஞ்சிட்டிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த உலகத்தை, உலகத்தில் எந்த நிகழ்வு இருந்தாலும் அதை எது மூலமாக பார்க்குறோம்? நம்ம உணர்வுகளாகத்தானே பார்க்குறோம். ஆச்சுதா, இந்த உணர்வுகள் நல்லா இருக்கணும்னா உணவு நல்லா இருக்கணும், நல்லா வச்சுக்கணும். ஆச்சுதா, ஒன்றும் இல்லை. இந்த நோய் வந்துட்டாலே நம்ம நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். ஒரு நேரம் ஒரு வீட்டில் அப்படியே அப்படியே ரத்தம் கீழே கொட்டியிருக்கு, நிறைய அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. எங்கே ரத்தம் சிந்தி கிடந்தது அப்படின்னு அதை அப்படியே தொடர்ச்சியாக தடந்துட்டு போனால் ஒரு பெரியவர் காலில் இருந்து ரத்தம் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் பார்த்து, என்ன தாத்தா காலில் இருந்து ரத்தம் போகுது? அப்படியா? நாமா, ஏன் காலில் தான், காலில் வெட்டி ரத்தம் போகுது, ஆனால் அவருக்கு உணர்வே இல்லை. ஏன்? சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி இருந்தால் உணர்வுகள் மறந்து போயிருக்கும். யார் ஒருத்தருக்கு வலி இல்லையோ, யார் ஒருத்தர் வலியை உணரவில்லையோ, அவர் சுகத்தை எப்படி உணர முடியும்? சர்க்கரை வியாதி இருந்தால் உடல் நரம்புகள் எந்த அளவுக்கு பாதிக்குது? சர்க்கரை வியாதிக்கு ஒரு அருமையான பேர் இருக்குது தெரியுமா? ரொம்ப சுகமான வியாதியும் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்ட் அட்டாக். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு லோ சுகர் வரும்போது ஹார்ட் அட்டாக்கு வரும், வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஹார்ட் அட்டாக் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ பெயினாக இருக்கும். ஆனால் சுகர் வியாதி உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட தெரியாது. லோ சுகரில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அதிகாலை 3 மணி 4 மணிக்கு லோ சுகராகி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாமல் இறந்துருக்கிறாங்க. அப்போ சுகர் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது? சுகர் மட்டுமில்லை, எல்லா வியாதிகளும். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஓகேயா? அப்போது நம்முடைய உணவு, நம்ம உணர்வு நல்லா இருக்கணும். சிந்தனைகள், சிந்தனையை பொறுத்து நம்ம உணர்வு மாறும், உணர்வை பொறுத்து நரம்பு மண்டலம் பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை நல்லா வச்சுக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? மூணாவது, உடற்பயிற்சி, யோகா, இது எல்லாமே. ஏற்கனவே ப்ரீத்திங் சொல்லிட்டேன், ப்ரீத்திங் தியானமெல்லாம் உங்கள் நரம்பு மண்டலத்தை மிக சிறப்பாக வச்சுருக்கோம்னு சொல்லிட்டேன் இல்லையா? அது நம்ம புரிஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்தது யோகா. யோகா பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்க, முந்தின நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், இல்லாட்டி ஒன்லி ஜூஸில் இருக்கணும், அடுத்த நாள் யோகா பண்ணி பார்த்துங்க. எத்தனை பேர் யோகா பண்ணுறீங்க? நீங்களாம் வந்து முந்தின நாள் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்கணும், இல்லாட்டி ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கணும், அடுத்த நாள் யோகா பண்ணி பாருங்கள், நல்ல வளையும் உடம்பு. அதே நேரத்தில் காரசாரமான உணவு சாப்பிட்ருந்தீங்கன்னா வளையாது, என்ன பண்ணுவோம், அப்படியே மந்தமாக ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். அப்போ இந்த உணவோட மாற்றம் உங்களுக்கு தெரியுதா? சரி, மொத்தத்தில் யோகா என்ன பண்ணுதுன்னா நரம்புகளை இழுத்து அதில் உள்ள இறுக்கத்தை போக்கிறது. இப்போ நரம்பு என்ன ஆகும், ஒன்று மந்தமாக இருக்கும் இல்லாட்டி இறுக்கமாக இருக்கும், இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு யோகாவில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எல்லாமே நரம்பு மண்டலத்தை இழுத்து அதை சரிப்படுத்துகிறது. ஓகேயா? அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. வெறும் யோகா பண்ண மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி நீங்கள் பண்ணும்போது நரம்பு மண்டலம் பலப்படுது, உடம்பில் உள்ள அந்த சோர்வு அதுகளெல்லாம் வெளியே ஓடிடும். ஓகேவா? அப்போது என்னெல்லாம் பண்ணுது? யோகா, எக்ஸசைஸு, இது எல்லாமே நம்ம நரம்பு மண்டலத்தை என்ன பண்ணுது, நல்லா வச்சுருக்கு. இப்போ நல்லா கரெக்டாக என்ன பாயிண்ட்லாம் தெரிஞ்சிட்டிங்களா? நம்முடைய உணவு, நம்முடைய உணர்வு, இது எல்லாமே நம்மளை பாதிக்கும். நம்முடைய உணவு பாதிக்கும், நம்மளோட சிந்தனைகள் பாதிக்கும். அப்போ நம்மளுடைய உணவு, நம்மளுடைய எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கணும், நம்மளோட உணவை கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும், அது நல்லா இருந்தால் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சரி, சின்ன வயசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, சின்ன பையன் ஒன்று கடிச்சானா பணம் உயரத்துக்கு போகும், வர வர போகுதா, வர 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 குறைஞ்சிட்டே போயிடுச்சு. காரணம் ஸ்ட்ரென்த்து இல்லை, நரம்பு மண்டலம் வீக் ஆயிடுது. ஓகேயா? அப்போது இதெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா இதை கடைப்பிடிக்கணும். உணவை குறைவாக எடுத்துக்கணும், நல்ல உணவு எடுத்துக்கணும், நம்ம மனசில் எண்ணங்களில் அமைதி இருக்கணும், அப்புறம் ப்ரீத்திங் பண்ணணும். ஆச்சுதா, அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸு, யோகா, இதெல்லாம் பண்ணணும். இவ்வளோ வந்துச்சுங்களா? இனி கடைசியில் இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி, பஞ்ச முத்திரை பயிற்சி. ஓகேயா? பஞ்ச மூல முத்திரை, அது நரம்பு ஊக்க பயிற்சி. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை எப்படி இனி பண்ணிக்கலாமா?
புரிஞ்சுக்குவீங்களா? நல்லா புரிஞ்சிருவீங்களா? கரெக்டாக பிடிச்சிக்கிங்க சொல்கிறத. எப்படி பண்ணணும்? முதல்ல முதல்ல வந்து கை கை எடுத்துங்க, ரெண்டு கையும் எடுத்துக்கோங்க இப்படி நல்லா. அதாவது கை வந்து பெருவரல் இப்படி கீழே இருக்கணும், இறங்கி இப்படி மேலே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்படி வச்சுருந்த புள்ளி மாதிரி அப்படி டைட்டாக அப்படி பண்ணுங்கள். இப்படி ஒரு 50 எண்ணிக்கை பண்ணுங்கள். 1, 2, 3, 4 என்ன கீழே 5, 6, 7 இருக்கமா, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 34, 35, 36, 37, 38, 39, 50. ஆ, 40, 41 இருக்கீங்களான்னு பார்க்குறேன். 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 39, 50. ஆயிடுச்சா? ஓகே, சரி. இனி கையை வந்து பிளிங்க் பண்ணணும், யாரும் தப்பு நினச்சிக்கூடாது, பயிற்சி சரிதா? இப்படி பண்ணணும், நல்லா இறுக்கி பண்ணணும். ஏன்னா நம்ம நரம்பில் 60% உணர்ச்சி நரம்புகள் முகத்தில் இருக்குது, மீதி 40% லெஃப்டில் 20%, ரைட்டில் 20%. அப்போ முகம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். தெரியும்ல, முகத்தில் வந்து மறைக்க முடியாது. நம்ம சோகம் என்ன இருந்தாலும், நம்மளுடைய சோகம், நம்ம சந்தோஷம் எல்லா முகத்தில் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உணர்ச்சி நரம்புகள் முகத்தில் நிறைய இருக்குது. ஓகேயா? அது வந்து அது முழுசுக்கும் பயிற்சி. கண் வந்து மிக முக்கியமானது, மிக முக்கியமான, ரொம்ப மென்மையான உறுப்புங்கிறது கண் தான், தெரியுதா? அதே சேர்த்துட்டு இப்படி நீங்கள் பண்ணும்போது முகம் முழுசு இந்த பயிற்சிக்கு நீங்கள் இதை ஒரு 50 times இப்போ கண் இப்படி பண்ணுறீங்க. ஆ, பண்ணலாமா? 1, 2 இருக்கமா, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. கரெக்டா சொல்லட்டுமா? ஓகே, ஓகே. அடுத்தது இப்போ ரெண்டு, அடுத்தது கால் விரல். என்னைக்காவது உங்கள் கால் விரல் இப்படி மடித்து பார்த்துருக்கீங்களா? விரலை இப்படி பண்ணியிருக்கீங்களா? நம்ம பயிற்சியில் சொல்லியிருக்கோம், இந்த கால் விரலை இப்படி பண்ணிங்கன்னா வெரிகோஸ்வீன்லாம் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம்ல, வெரிகோஸ்வீன் காணாமல் போயிடும்ட்டு. அப்போது இப்படி பண்ணிங்கன்னா வெரிகோஸ்வீனே வராது. இந்த சைடில் உள்ள இந்த நரம்பு மண்டலம், இந்த இதில் இருக்க எல்லா நரம்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடு நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா வச்சுட்டு நல்லா இறுக்கி அமுத்தணும். பண்ணலாமா? ஒரு 50 times. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகே, எப்படி இருக்குது கால் பகுதியில் இப்போ? எல்லாம் அப்படி ஒரு விதமாக அந்த நரம்புகள்லாம் ஒரு விதமான சுகமாக இருக்கும்ல? சரி, ஓகே. 1, 2, 3. இனி வந்து ஆனஸ் பென்னிஸ், ஆனஸ் வெஜினா,
இன்னும் சேர்த்தால அப்படி டைட் பண்ணணும் ஆச்சுங்களா. இது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், முக்கியமாக பென்னிஸு முக்கியமாக வெஜினா டைட் பண்ணணும், அது சேர்த்து பண்ணணும் சரிங்களா. அதை அப்படி பண்ணுங்கள். அப்போ இப்படி ஒவ்வொரு டைப்பும் பண்ணும்போது மூச்சு இழுத்துக்கணும், மூச்சு எல்லா முயற்சி மூலமும் மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விட்டு தான் பண்ணுவோம் சரிதா. இனி வரும்போது எல்லாமே மூச்சு இழுத்து விட்டுட்டே பண்ணுறீங்க. இப்போ இதை பண்ணுங்கள், இதை மட்டும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 39, 50. ஓகே ஆச்சுதான். இனி இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மூச்சை இழுத்துட்டு சேம் டைமில் தலையில் ஒவ்வொரு சக்கராஸ்க்கா 20-20 கவுண்டு பண்ணணும் ஆச்சுதா. காலை கொஞ்சம் நீட்டி வச்சுங்க நல்லா சௌகரியமாக. நீ வச்சுட்டு கையை கால் கம்பைன் பண்ணி பண்ணணும், கையை கால் ஆனஸு கண் எல்லாமே சேர்த்து, இங்கே ரெண்டு சேர்த்து, 1, 2, 3, 1, 2, 3, 5, 6 ஆச்சுங்களா. ரெண்டும் சேர்த்து ஆச்சு பண்ணிக்கங்க. கொஞ்சம் சீரியஸாக பண்ணுவோம், கவனமாக பண்ணுவோம் சரியா. சிரிப்பு சிரிப்பாக இருக்கணும், சீரியஸ் சீரியஸாக இருக்கணும். சரி, இப்போது இப்படி பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது நான் அந்த பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியை பண்ணால் எக்ஸசைஸும் சேர்ந்து வர்ற மாதிரி எல்லாமே 2-1, 3-1 தான் எப்போவும் நம்ம பண்ணுவோம். அதனால் இதோட மற்ற பகுதி நம்ம உடம்பு முழுசும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஜாயிண்ட்டுக்கும் பயிற்சி வேணும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும், கம்பைன் பண்ணி பண்ணும்போது மிஸ் ஆகிடக்கூடாது தெரியுதா. நான் மிஸ் ஆனாலும் நீங்கள் ஆகக்கூடாது ஓகேயா. சரி ஓகே, அது எப்படின்னுட்டு நான் இதை எப்படி சொல்கிறேன். முதல்ல வந்து முதல்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டாவது அதை பண்ணிக்கலாம். கம்பைன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறீங்க, முதல்ல வந்து அந்த பயிற்சியை ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் செய்துக்கிறேன். முதல் டைமில் நீங்கள் மஞ்சள் கஷ்டமாக இருக்கும். இப்போ அஞ்சு முத்திரை, இந்த அஞ்சு முத்திரையும் சேர்த்து பண்ணுறீங்க சரியா. இந்த அஞ்சு முத்திரையும் சேர்த்து பண்ணுறப்போ அப்படியே ப்ரீத்திங்கை மேலே இழுத்து எங்கள் சகஸ்ரகாரத்துக்கு கொண்டு வரணும். ஒரு நல்ல இழுத்து மேலே கொண்டு வந்து விட்ட உடனே கை விரிச்சிடணும், கை கால் எல்லாத்தையும் விட்டுறணும். அப்புறம் மூச்சு இழுக்கும்போது டைட் பண்ணணும், விட்டுறணும். அப்படியே ஒரு 10 times பண்ணுங்க பார்க்கலாம். சரி போதும். அடுத்தது இதே மாதிரி இந்த ஆக்ஞாவில் பண்ணுங்கள் ஒரு 10 times. ஓகே, அடுத்து இந்த அன்னாக்குக்கு மேலே உள்பகுதி இருக்கு இல்லையா, இந்த தொண்டையிலேருந்து மேல் நோக்கி போகிறோம் இல்லையா, அந்த உள்ள உச்சிக்கும் இதுக்கு உள்நாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே அந்த இடத்துல மனசு வச்சுட்டு எனர்ஜி அங்கே போகிற மாதிரி மூச்சு அப்படி இழுக்கும் போது மேலே கொண்டு வரணும். இந்த அந்த சென்டர் இங்கேருந்து இங்கே அங்கே பண்ணுங்கள். பண்ணுறீங்களா. அடுத்தது த்ரோட் சக்கரா விசுத்தி.
பண்ணிட்டீங்களா? அகஸ் அதுக்கடுத்து அநாதகா, நெஞ்சுக்குழி, ஹார்ட் சக்கரா. ஓகே, தொப்புளுக்கு மேலே நாபி சக்கரா. ஓகே, அடுத்தது சுவாதிஷ்டானம், தொப்புளுக்கு கீழே. ஓகே, அப்புறம் மூலாதாரம். ஓகே, பண்ணிட்டீங்களா? திருப்பவும் ஒரு ஷிஃப்ட் மேலேருந்து கீழே வரும். நல்ல மனசில் மெமரி ஆகணும்ல. இப்போ கரெக்டாக அஞ்சு உங்களுக்கு கம்பைன் ஆகுதா? கரெக்டாக வருதா? மூச்சு கரெக்டாக கூட வருதா? மனசு வந்து அதில் அந்த இதில் லைக்குதா? அப்போ நீங்கள் மனசு வந்து சக்கராசில் லைக்கும் போது தியானம், ப்ரீத்திங் பண்ணும்போது ப்ரீத்திங், மூணாவது இந்த முத்திரை, இது எல்லாமே ஒரே டைமில் நடக்குது. ஒரு தியானம், ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு முத்திரை பயிற்சி, இது எல்லாமே சேர்ந்து நடக்குது. அதுவும் அஞ்சு இதுவும் ஒரே டைமில் நடக்குது, தெரியுதா? கண் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா கண் நல்லா பிரைட் ஆயிரும். ஓகேயா? கண் பயிற்சி பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா கண்ணாடியெல்லாம் கழட்டிடலாம். ஓகேயா? அந்த அளவுக்கு அருமையான பயிற்சி. இப்போது இது கூட ஒரு பயிற்சியும் கலந்த மாதிரி வரும். ஓகேயா? அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? இல்லை இல்லை, பண்ணிக்கலாம்ல. ஓகே, ஆ சரி. கையை கீழே இருந்து மேலே. மூச்சு இழுத்துட்டே அப்படி இல்லைம்மா, இப்படி சரி. ஓகே, அடுத்தது இது ஆக்ஞா. அப்போ சைடில் ஓகே, அடுத்து இந்த உச்சிக்கு மேலே சொன்னமில்ல அந்த பகுதி, அதில் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? கையை பிடிச்சிருக்கீங்க. அது உச்சிக்கு மேலே உள்ள உச்சந்தலைக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே வச்சுங்களா? அந்த பகுதி இப்படி வச்சுட்டு மேலே கொண்டு கவி வரலும் கால் வரலையும் மடக்கணும் இல்லையா? அதுக்கு பதில இப்படி கை கால்
ஓ, மைக்கு கீழே வச்சுட்டேன். கரெக்டாக சொன்னீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா, நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்பப்போ மனசில் தோன்றதை உடனே சொல்லியிருந்தோம். இப்போ சரிங்களா, இப்போ இதில் நீங்கள் இப்போ பின்னாடி உள்ளவங்களுக்கெலாம் நல்லா தெரியுதுங்களா? கையை பார்த்துங்க, கை இப்படி இவ்வளோ விரலில் பண்ணோம். இப்போ வந்து இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா, ரிஸ்ட்டு, ஓகேயா, ரிஸ்ட் இப்படி பண்ணுறீங்க. அப்போவே காலுக்கும் அந்த இது ஆங்கிள் ஜாயிண்ட்டு, முன்னாடி பின்னாடி நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த பயிற்சி, ஓகேயா. அப்படி பண்ணிவிட்டு ரெண்டும் சேம் டைமில் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு நம்ம ப்ரீத்திங் அப்படி பண்ணணும். இப்போ வந்து நாபி சக்கரா மணிப்புரகா. காலை இப்படி கொஞ்சம் சரிச்சு இப்படி வச்சுருக்கீங்க, இன்னும் இப்படி பண்ணீங்க இல்லையா, இப்போ சைடு சக்கரா, ஆ சுவாதிஷ்டான் சுவாதிஷ்டானா, சரிங்களா. அதுக்கு அடுத்த சக்கரா, பண்ணிட்டீங்களா? அடுத்தது இப்போ இது இப்படி பண்ணீங்க இல்லையா, இப்போ ரிவர்ஸில் இப்படி பண்ணணும். கால் வந்து முன்னாடி கொண்டு போனீங்க, இப்போ இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு மேலே, கை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி, புரியுதுங்களா? கை வந்து இப்படி மேலே நோக்கி, இப்போ கீழே கொண்டு வந்த கை இப்படி மேலே நோக்கி வருது, கால் முன்னாடி போனது பின்னோக்கி வர்றதில் இதை ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேயா, உள்நோக்கி. அப்படி பண்ணிவிட்டு மூலாதாரம், ஓகேயா. சந்தேகம் இருக்க ஏதாவது, வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கனா? ஓகே, ஓகே, ஓகே. ஒரு ரவுண்டு கரெக்டாக பண்ணிட்டீங்களா? திருப்பி ஒரு ரவுண்டு மேலே இருந்து எல்லாத்துலேயும் 20-20 கவுண்ட் அப்படியே பண்ண போகிறோம். உங்களுக்கும் நல்லா திருப்பி பண்ணுறப்ப நல்ல மனசில் மெமரி ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து மைண்டில் ரீப்ளே பண்ணி 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 மனசில் நிறுத்திக்கிங்க. அப்படிலாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ண முட்டிங்கன்னா நினைவில் நிற்கிற தன்மை குறையும். அதனால் பண்ணிகிட்டே டெய்லி பண்ணிட்டே இருங்க. வீட்டில் போனோடனே வயிற்று சாப்பாட்டுக்கு முன்னாடி எப்போ பண்ணணும் இது? மார்னிங் வயிறு காலியாக இருக்கும், மார்னிங் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், இடையில மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி கம்மியாக பண்ணி பத்து பத்து பண்ணிக்கலாம். அப்பப்போ இப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? இப்போ பண்ணிக்கிட்டீங்களே எப்படி ஒரு ஃபீல் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குல்ல? நரம்பண்டலம் முழுசும் ஒரு மாதிரியா ஒரு ஆக்ஷன் இருக்கா? நல்லா இருக்கும் சொல்லுங்க. சக்கராஸ் தெரியலையா அப்படிங்களா? சக்கராஸ் எத்தனை பேர் தெரியாது சொல்லுங்க. நீங்க ஒரே ஆள் ரெண்டு கை வச்சிருக்கீங்க, சரிங்க. சக்கராஸ் வந்து கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது முதுகு எலும்பு முடிவு பகுதி எல்லாம் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதான் மூலாதாரம். கீழே அந்த பிட்டத்துக்கு மேல முதுகு எலும்பு ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் மூலாதாரம். புரிஞ்சுட்டீங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினச்சேன் நான். சரி சரி, பரவாயில்ல, ஒருத்தரும் சரிங்க. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சதாக சொல்லிட்டு இருந்ததுனாலும் உங்களுக்கு போரடி பண்ணிட்டுதான். சரி, அடுத்தது சுவாதிஷ்டானங்கிறது தொப்புளுக்கு ரெண்டு விரல் கடை கீழே சுவாதிஷ்டானம். மூலாதாரம்ங்கிறது கால் பகுதியில் இயக்கக்கூடியது, சுவாதிஷ்டானங்கிறது இந்த வயிற்று இந்த பகுதியில் இயக்கக்கூடியது, ஓகேங்களா. மணிப்பூரகம் அடுத்தது, நாபி சக்கரா மணிப்பூரகம்ங்கிறது தொப்புளுக்கு இரண்டு விரல் கடை மேலே, ஓகேயா. அது வந்து மணிப்பூரகம், இந்த வயிற்று பகுதி சம்மந்தப்பட்ட உள்ள எல்லா உறுப்புகளும் அது கட்டுப்பாட்டில் இருக்கு. அடுத்தது புரிஞ்சிச்சிங்களா?
இந்த மூணு புரிஞ்சிச்சா இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தட்டு வரும்போது அப்படியே வந்துடும் அப்படின் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ கீரை மாற்றும்போது மூணாவது கீரை விட்டால் நாலாவது கீரை, நாலாவது கீரை மூணாவது, அது விட்டால் ரெண்டாவது போகுதுல்ல, இடப்பட்ட இடத்துல எங்கேயும் இல்லை இல்லை இடம். அதனால் அப்படி எப்படி நீங்கள் பழக பழக டக்குனாங்க வந்துடும் சரிங்களா? அடுத்தது இந்த அநாதகம், இந்த நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, நெஞ்சு குழி ஜாயிண்ட் ஆகுதுல்ல அந்த குழிப்பகுதி தான் அநாதகம். இல்லை நம்ம நுரையீரல், இதயம், இந்த பகுதி உள்ளமாக அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேயா? புரிச்சுட்டிங்களா? இது விசுத்தி தொண்டை, த்ரோட் சக்ரா தொண்டை பகுதி விசுத்தி. இது குரல்லாம், தைராய்டு, இந்த பக்கத்தில் உள்ள எல்லாத்தையுமே இது பாதிக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது ஆக்ஞா. ஆக்ஞானா என்னது? மூணாவது கண், நெட்டி கண் அது. ஓகேயா? அப்புறம் சகஸ்ரகாரம், ஆயிரம் தாமரைகள் அப்படின்னு ஆயிரம் தாமரையாக அதில் விரிச்சிருக்குதானோ அப்படின்னு கற்பனை பண்ண சொல்லுவாங்க. அந்த சகஸ்ரகாரம் உச்சந்தலையில் சரியா? அதுக்கு அடுத்தது எங்கன்னா உள்ள அண்ணாக்கு மேலே உச்சிக்கு கீழே இந்த காற்று போய் நம்ம இந்த வாசி யோகா பண்ணுறவங்களாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடம் வாசி யோகா யாரோ பிடிச்சிருக்கீங்களா, அவங்கள வந்து அந்த இடத்துல தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த தொண்டையிலிருந்து மேலே வருது இல்லையா, அந்த இடம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பகுதி உள்பக்கம் நீங்கள் நினச்சிக்கணும். அண்ணாக்கு மேலே அந்த இடம். ஓகேங்களா? மொத்தம் ஏழு, இதையும் சேர்த்தா எட்டு. இந்த எட்டு பகுதி இருக்கு. இதில் வந்து கை விரலுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியது மூணு மட்டும், அஞ்சு இது வந்து கை விரலுக்கு, மூணு வந்து இந்த இது ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் ரிஸ்ட்டுக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும். ஓகேயா? இப்போ இது போக ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பயிற்சியும் கை காலுக்கும் பயிற்சி சேர்ந்தால் வருது. எல்லாம் சேர்ந்து வரும்போது உடம்பு முழுசு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாகும். பெருசாக அலட்டிக்காமலேயே நரம்பு மண்டலத்தை பலம் பண்ணுறது. இதில் ஆண்மை குறைவாக இருக்கவங்களுக்கு ஆண்மைத்தன்மை கூடும், பெண்மை குறைவாக இருக்கவங்களுக்கு பெண்மைத்தன்மை கூடும். அந்த பயிற்சி அதுவும் நரம்புகள் நல்ல உற்சாகமாக இருக்கும், அதில் இருக்க சோர்வுகள் வெளியே போகும். இதுக்கு அடிஷனல் சப்போர்ட்டு நம்மளுடைய உணவு, நம்மளோட தியானம், நம்மளோட பயிற்சி, இதெல்லாமே இன்னும் நல்லா வச்சுருக்கு, உதவியாக இருக்கும். கூடவே இந்த பயிற்சியை நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆச்சுங்களா? இதில் சந்தேகம் இருந்தால் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி இப்படி இருக்குது, இதெல்லாம் ஏதாவது மறந்துருச்சுன்னு சொன்னாலும் நான் சொல்லித்தரேன். அப்படி இல்லாட்டி கூட ஏதாவது சந்தேகம், இதில் இப்படி பண்ண இதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது இல்லாட்டி ஏதோ நெகட்டிவாக இருந்து என்னவாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா கூட ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருந்தால் கூட எனக்கு தகவல் சொல்லுங்கள். சரிங்களா? அந்த ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னங்க திருப்பி? 9 8 4 2 4. இப்போ நம்ம கடைசியாக திருப்பவர் தான் அந்த பயிற்சியை செய்ய போகிறோம். ஆச்சுங்களா? 9 8 4 2 4 8. என்னங்க பேர்? சௌந்தரராஜன். ஃபோர் டூ ஃபோர் 8 1 1 0 0 8 1 1 0 0 9 8 4 2 4. என்னங்க? 9 8 4 2 4 8 1 1 0 0 என்னம்மா கோயம்புத்தூரில் காந்திபுரம் கணபதி அங்கிங்கநாதபடி எங்கும் இருக்கோ நம்ம. எல்லா இடத்துலையும் எங்கேயும் பிடிக்க முடியாது. சரிங்க, இப்போ ஒரு சின்ன விஷயம். இப்போ நீங்க, நான் வந்து ரெண்டு புக் எழுதியிருக்கேன், ஒரு இருந்துட்டு வெளியே வரமாட்டேன் பத்திரிகையில இருந்து. அந்த புத்தகத்தால் விஜயா பதிப்பகத்தில் கொடுத்து வந்துட்டே இருந்து உடல் உணர்வு மொழின்ட்டு எழுதுனது. வாழ்க்கை ஒரு வரம்ங்கிற புக்கு இப்போ இருக்கு. சிடி வந்து ஒரு 7 8 CD இருக்கு. அதில் 5 CD உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டது. அந்த 5 CD இருக்கு. இது நீங்கள் அங்கே கிடைக்கும், அங்கே வாங்கிக்கலாம், இல்லாட்டி எங்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சிடின்னு சொல்கிறேன். இந்த சிடி டைனமிக் யோகான்ட்டு, இது ஒரு சிடி.
நான் பண்ண முதல் சரி நிறைய டான்ஸோட நிறைய வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டுக்கா பயிற்சி இருக்கும் ஒன்று வச்சுங்களா. டைனமிக் யோகா, இது வந்து நடன யோகா, டான்ஸிங் யோகா. நிறைய நம்ம பண்ணக்கூடிய நிறைய டான்ஸ் இதில் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா டான்ஸும் வெரைட்டியாக இருக்கு, கூட்டம் ஆடிட்டே இருக்கலாம். ஒரு நாள் இப்படி தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பையனோட மேரேஜுக்கு நான் போயிருக்கேன். தம்பி உங்கள் அப்பா எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியுமா? உங்களும் தெரியாமல் அந்த விஜய் டிவியில் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு 15 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கேன் சார் உங்கள் பயிற்சியை பார்த்து அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி நிறைய பேர் நமக்கு தெரியாமலே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதை நீங்கள் வாங்கி போகிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கலாம், யாரோ பண்ணுறாங்க. இதில் ஏதோ ஒரு சின்ன பயிற்சி அவங்களுக்கு உதவுனா கூட நம்மளுக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடலாம் இல்லையா. ஒரு சின்ன டெக்னிக் தெரியுமா, அந்த டெக்னிக்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெக்னிக்கை பற்றி சொல்லும்போது இந்த நம்ம ரேக்கெட் விடுறதுல ரொம்ப ஃபேமஸ் யாருங்க, சரிங்க, அது தாண்டி சரிங்க. இந்த ரேக்கெட்னா நீங்க சந்திரமண்டலத்துக்கு போறது அதெல்லாம் சேட்டலைட்டு, நான் ரேக்கெட் சொன்ன தப்பா இருக்கும் அப்படியா? ஓகே, ஓ அது சிவகாசி பட்டாசு, சரிங்க. அப்போது அந்த அது வந்து இந்த வான்மண்டலத்துக்கு போயிட்டா நம்மளால இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, அங்கே உட்கார்ந்துருக்க முடியாது தெரியுமில்ல உங்களுக்கு, உட்கார முடியாது, உட்காரது கஷ்டம், உட்காரவே முடியாது. எந்த அப்படி மிதக்க தான் செய்யணும் சரிதான். அப்போது அந்த மாதிரி இடத்துல இங்கு பேனை வச்சு எழுதுறதுக்கு அமெரிக்காக்காரன் ரொம்ப முயற்சி பண்ணுறான். இங்கு கீழே இறங்குறதில்ல, இப்படி நம்ம பிடிச்ச எழுதுன்னா இங்கே இறங்குமா, கீழே அடித்தாலே எழுதும். அங்கே வந்து இப்படி பிடிச்ச மாதிரி தான் எங்கே இறங்க மாட்டாங்க. என்னென்னு பால் பாயிண்ட் வச்சு பார்க்குறான், இதை வச்சு பார்க்குறான், ஒன்றுமே தெரியல. இந்த ரஷ்யாக்காரன் என்னடா பண்ணுறான், அவனும் பண்ணுறான்னு மேலே வச்சு எப்படி குறிப்பு எழுதுறான்னு அவனுக்கு புரியவே இல்லை. மண்டையில் யோசித்து யோசித்து பார்க்குறான், எவ்வளோ பெரிய அறிவாளி இருக்கான், எத்தனை பேர் இருக்கிறான், அத்தனை பேரும் யோசிக்கிறான், வழியே கண்டுபிடிக்க முடியல. மானம் கெட்டு போனாலும் தொழிலை அவன் கேட்டுருவோம், வேற வழியே இல்லைன்னா அவன் கேட்டா சொல்கிறான்னா எதுக்கு சார் இங்கு பேனா, பென்சில் எடுத்துக்கங்க, சிம்பிள். எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தெரியாம அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போகும். பெரிய விஷயம் வேணும்னு தேவையே கிடையாது வச்சுங்களா. ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு சின்ன பயிற்சியில் உள்ள எந்த ஒரு மெத்தடு, கால் கை இப்படி இப்படி பண்ணிங்கன்னா வெறுக்க ஸ்விங் காணாமல் போயிடும், முட்டை இப்படி இப்படி பண்ணிங்கன்னா மூட்டு வலி காணாமல் போயிடும், இதுக்கு 3 லட்சம் ரூபாய் எதுக்கு செலவு பண்ணணும் தெரியுதா. அது மாதிரியான சிம்பிளான விஷயங்கள் நமக்கு அறியாமை தான் உலகத்தில் அத்தனை பாவத்துக்கும் காரணம், அத்தனை மகிழ்ச்சி இல்லாத தன்மைக்கும், அத்தனை கவலைக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்ன, அறியாமை. அப்போது நீங்கள் அந்த அறிவை தேடி வந்திருக்கீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எத்தனையோ மனிதர்களுக்கு இடத்துல செலக்டடாக நீங்கள் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவோடு வந்திருக்கீங்க. அது அதுக்காக நமக்கே நமக்கு ஒரு ஓ போட்டுக்குவோமா? சரிங்க. அப்போ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது இது வந்து நடன யோகா. இதுல எதா பிடிச்சதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் வச்சுங்களா. இது ஒண்ணு, இது வந்து நேத்து எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் பண்ணீங்க, பிரீத்திங் டான்ஸ், அது இது ஓகேங்களா. லேடிஸ் பண்ணல, ஜென்ஸ் பண்ணாங்க அந்த இது. அது அப்படி சூரிய நமஸ்காரம் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, எத்தனை செட்டு பண்ணுவீங்க? 12 செட்டா 12 டைமா? 12, 6 செட்டு, 6 செட்டு, 12 செட்டு, இப்படிலாம் நிறைய பண்ணுறாங்க சரியா. இந்த 12 செட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்க? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் சந்திர நமஸ்கார் அது தெரியுமா, கூடுதலாக 2 ஸ்டெப்பு, அது 12, இது 14 ஸ்டெப்பு தெரியுமா. இதில் வந்து 108 ஸ்டெப்பு இருக்கு. இது ஒரு நமஸ்காரம், ஒரே ஒரு ரவுண்டு பண்ணால் போதும் சரிங்களா. உடம்ப வளைச்சி நெஞ்சு எத்தனை எத்தனை வளைவு வருமோ அத்தனை வளைவு வரும், அது இதில் இருக்கு ஓகேங்களா. அது ஒன்று. இது வந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எல்லா வலியும் போகிறதுக்கான, சும்மா படுத்துகிட்டே பண்ணலாம், நேரத்தெல்லாம் பண்ணோம் இல்லையா,
நம்ம யாரு லேடிஸ் எல்லாம் பண்ணீங்க இல்லையா, நிறைய பயிற்சி பண்ணீங்க இல்லையா, சிரிச்சுட்டே நம்ம பண்ணோம், அந்த பயிற்சி எல்லாம் இதுல இருக்கு. ஓகேங்களா? இது இதுக்கு பேரு வார்ம் அப் டான்சிங் யோகா. வார்ம் அப் ஈஸி வார்ம் அப் வார்ம் அப் டான்சிங் யோகா எல்லாமே வீடியோ தான், அதை பார்த்துட்டு அப்படி நீங்க பண்ணலாம். இது போக வாழ்க்கை ஒரு வரம், வாழ்க்கை ஒரு வரத்துல 32 கட்டுரை இருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் தனித்தனியாக ஒரு புக்குன்னு நினைச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை தான் நீங்க படிக்கணும், ஏன்னா அடுத்த கட்டுரைங்கிறது வேற சப்ஜெக்ட். அதுல மிக முக்கியமா சொல்லப்போனா கடைசி கட்டுரை தூக்கம் ஒரு சுகமான அனுபவம். முதல் கட்டுரை என்னன்னா 1000 ஆண்டுகள் வாழ்வது எப்படி, அது எப்படிங்க 1000 ஆண்டுகள் வாழ்வது, அதை பற்றி அதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? வாழ்ற வாழ்க்கை வந்து 100 வாழலாம், அது 1000 ஆண்டாக எப்படி மாத்துறது அப்படிங்கிறத அதில் சொல்லித்தரோம். பிறகு இது அதாவது வெட்டியின் திறவுகள், அதிர்ஷ்டத்தின் திறவுகள் 12 கீ. அப்படி நம்ம அதிர்ஷ்டத்துக்கு பண்ணணும்னா என்னென்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு. பிறகு சிந்தனை செய் மனமே அப்படின்னு ஒரு கட்டுரை. என்னென்னா மனசில் நம்ம சிந்திக்கிறதுக்கே நம்ம பயந்துக்கிறோம், அதை பற்றி பேசுகிற கட்டுரை. அப்புறம் எண்ணம் போல் வாழ்வு, இந்த இன்னும் வந்து காலம், காலம் எப்படி செல்லுது, எதிர்மறை சிந்தனைகள் இன்னொன்று, அதாவது வணக்கத்திற்குரிய எதிரியே தெரியா, எதிரி வந்து நமக்கு தேவை, எதிரி எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி ஒன்று. கோடிகளை குவிப்பது எப்படின்னு ஒரு கட்டுரை, இதெல்லாம் நிறைய அந்த புக்கில் இருக்குது. ரைட்டுங்க, இப்படி அந்த புக்கு இருக்குது, இந்த சிடிஸ் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் வந்து நம்மளோட குரூப்பில் சேரணுன்னா உங்களை நம்பர் போட்டு உங்கள் பேர் போட்டு ஊர் போட்டு அனுப்புறீங்கன்னா நம்ம குரூப்பில் சேர்த்துருவோம். எங்கேயாவது கிளாஸ் நடந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு தகவல் கொடுப்போம். ஓகேங்களா? அப்புறம் வேறு ஏதாவது தகவல், சரி இப்போ பண்ண பயிற்சி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, திருப்பூர் தான் அந்த பயிற்சியை பண்ண போகிறோம், இப்போ பண்ண வரைக்கும் உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்க. எப்படி இருந்தது இந்த பயிற்சி? எப்படி நல்லா இருக்கா? சரி, இது மனசில் நல்லா நினைச்சிட்டீங்களா? திருப்பி திருப்பி மனசில் நினச்சிட்டே இருக்கேன், தெரியுதா? மனசில் திருப்ப ஒருத்தர் நினைக்க, இப்போ ஒரு தரம் முழுமையாக பண்ண போகிறோம். ஒவ்வொரு சென்டர்லையும் இப்போ எல்லாத்துக்கும் சக்கராசு தெரிஞ்சிச்சிங்களா? அந்தந்த சக்கராசில் ஒவ்வொரு சக்கராசுக்கும் மூச்சு இழுத்து கொண்டு போகிறோம். கூடவே எக்ஸசைஸ் 5 முத்திரையும் பண்ணி மூச்சு இழுத்து 6வது 7வது கையில் ஒரு பயிற்சி வச்சுதான் இத்தனையும் பண்ணுறோம். தியானம், ஒரு மூச்சு பயிற்சி, 5 முத்திரை கூட ஒரு எக்ஸசைஸு, ஒரு மூச்சு பயிற்சி, இத்தனையும் கம்பைன் பண்ணி செய்யக்கூடிய மிக சிறப்பான பயிற்சி. ஓகேயா? எல்லாத்துக்கும் கம்பைனாக வருதா, ஏதாவது மிஸ் ஆகுதா சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் வருதுங்க, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. அது என்னன்னா மனசில் அப்படிதான் தோணுது. நீங்கள் நிறைய பேர் சிலர் கேட்டாங்க மேலேருந்து கீழே வர்றதா கரெக்டுங்க, சில நேரம் மேலேயே போய் தலையில் ரத்தம் நின்றுட்டா நல்லது இல்லை, கொஞ்சம் கீழே இறக்கி. இந்த நீங்கள் வேதாந்த மகரிஷியில் என்ன சொல்லுவார்னா கீழே சாந்தி யோகம் பண்ணுங்கன்னு சொல்லுவார், தலையில் தலைவலி வந்துச்சுன்னா கீழே இறக்குங்கன்னு சொல்லுவார். அதனால் மேலேருந்து கீழே வர்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, மேலே நிற்கிறது விட மேலே போயிட்டு கீழே வர்றதுனால எந்த தப்பு இல்லை. சரிங்களா? இல்லை இல்லை, அது வந்து கீழே தான் சாந்தி யோகா வந்து வேதாந்த மகிழ்ச்சி கீழே தான் பண்ண சொல்லுவார், மேலே தலையில நிறுத்தினா தாங்க தலைவலி வரும் அப்படின்னு சொல்லுவார். அதனால மேலே இருந்து அப்படி கீழே வர்றது கரெக்டாக இருக்கு. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நீ சொன்னதை பல தடவை யோசித்து பார்த்து இன்னும் சிலர் சந்தேகம் கேட்டாங்க. அப்போ கூட நம்ம மற்றதெல்லாம் கீழே இருந்தால் மேலே போவோம், இது மேலே இருந்து கீழே வரலாம் அப்படின்னு தான் தோணுது. அது எனக்கு மனசில் அப்படி தான் தோணுது, அது கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுது. அதனால தான் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு தரம் நம்ம எல்லாம் பண்ணலாமா? சரி, இது எப்படி இருக்கு இந்த பயிற்சி? இவ்வளோ டைம் செலவு பண்ணியிருக்காங்க, யூஸாக இருக்கா இல்லாட்டி மொக்கையாக இருக்கா? ரொம்ப யூஸாக இருக்கா, பயனுள்ளதாக இருக்கா? இல்லை நீங்கள் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு அங்கேருந்து ஒரு நிறைய செலவு பண்ணி 5 நாள் வீணாக்கி வர்றீங்க. ஒவ்வொரு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஓகே, அப்போ இது நல்லா இருந்தது, நல்லா இருக்கேன். ஒருத்தர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் இதுக்கு பார்த்துங்க, 25 இருக்குது, எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மூச்சுக்கும் 20-20, ஒவ்வொரு சக்கராசுக்கும் 20-20 செய்ய போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சஹஸ்ரகாரத்துக்கு பண்ண போகிறோம். கை என்ன பண்ணுவீங்க? மேலும் ஓகேயா? மேலே அப்படி இல்லை, இப்படி மேலே இப்படி. ஓகே, பண்ணலாமா? அப்படி பண்ணிட்டே கையும் பண்ணணும் சேர்த்து.
சரி பண்ணலாமா? மனசங்க போகணும், கண்ணு மூடி முடிக்கணும், கை விரல்கள் பண்ணணும், கால் விரல்கள் பண்ணவரை அந்த கால் விரலை காணும், கால் விரல் பண்ண மாட்டேங்குது. பண்ணணும், வெஜினா பண்ணணும், ஆனஸ் பண்ணணும், பென்னிஸ் பண்ணணும், எல்லாம் சேர்த்து ஒரே டைமில் கண்ணு எல்லாம் சேர்ந்து எல்லாம் கம்பெனிட்ட வரணும். சரி அடுத்தது ஆக்யா, கை எப்படி பண்ணும்? கொஞ்சம் கூட குறைய நம்பர் போனால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்தது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே. கண்ணு கையே ஆனஸு எல்லாமே மறந்துடாம கரெக்டாக செய்யுங்க. அந்த பெனிஃபிட்டாக இருக்கும் ப்ரீத்திங்கோட சேர்க்கும் போது. இப்போ அநாதகா நெஞ்சு குழி, ஓகே தெரியுதா? நெஞ்சு குழி, அதுக்கு கை என்ன பண்ணணும்? அப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க, பண்ணலாம். அப்போ கை மட்டும் விரல் மட்டும் பண்ண வேண்டாம், ஓகேயா?
விரல் பண்ண வேண்டாம், கை பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா படுத்துட்டு கூட மற்ற பயிற்சியெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். விரல் பயிற்சி பண்ணும்போது தூக்கம் ரொம்ப குறையும் இல்லையா? ஓகே, சரி. அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ அநாதகம் முடிஞ்சதா? மணிப்பூரகம், மணிப்பூரகத்துக்கு கை எப்படி பண்ணும், கை கால் என்ன பண்ண சொல்லுங்க. கரெக்ட், சூப்பர். அதாவது ரிஸ்ட்டு ஆங்கிள் ஜாயிண்ட் காலை நல்லா நீட்டி வச்சுட்டு பண்ணணும். ஓகே, வேற ஏதாவது உங்களோட கருத்துக்கள் எதுவும் ஃபீட்பேக் சொல்லுங்க.
ஆமாம், மெதுவாக பண்ணுங்க. எவ்வளோ மூச்சை மெதுவாகிட்டு மெதுவாக விடுங்க. அப்படி என்ன கொஞ்சம் மெதுவாக மூச்சுக்கிட்டு மெதுவாக விடுங்க. பெருந்தலைவர் வந்து விட்டார், சரி அவருக்கு என்ன ஒரு ஓட்டு விடுங்க. ஓகே, விடைபெறுகிறேன், மீண்டும் சந்திப்போம். நடந்த பேச்சு அடுத்து.